ஒரு ஆண்டர்பிரனருக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? சேல்ஸா இல்ல ஃபைனான்சியல் கல்ச்சரா இல்ல நெட்வொர்க்கிங்? ஒரு அழகான பெண்ணுக்கு முடி முக்கியமா, முகம் முக்கியமா, கால் முக்கியமா, இடை முக்கியமான்னு கேக்குறதுக்கு இது எல்லாமே எசன்சியல்ஸ், மூணுமே தேவை. ஆனா இந்த மூணும் உனக்கு சரி, உனக்கு கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உனக்கு ஐடியா தெரிஞ்சா மட்டும் போதும். ஃபைனான்ஸுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹையர் பண்ணிக்கலாம். நீங்க லீலா ஹோட்டல்ல இன்டர்வியூ, நீங்க லீலா ஹோட்டலுக்கு வரணும், உங்ககிட்ட காது இருக்கணும்னு அவசியம் இல்ல, யூபர் ஹையர் பண்ணிக்கங்க. ஓகே, அதுக்கான ஆட்கள் அது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும், உங்க டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியணும், உங்களுக்கு லீலா ஹோட்டலுக்கு போகணும்ன்றது தெரியணும். அது தெரியாம யூபர் ஹையர் பண்ணி கார்ல உட்காந்துக்கிட்டு எங்க போகணும் எங்க போகணும்னாக்கா அது மாதிரிதான் வாழ்க்கையை இறக்குது. போற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா வழி, போகும் இடம் தெரிந்தால் வழி தெரியும். சிவசங்கரன் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஸ்டாண்டர்ட் ஆசுவாங்க, ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங், அக்ரஸிவ் சேல்ஸ். இது ரெண்டு வந்து அவருடைய மாடல் அப்படிவாங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாரு. அதுல கொஞ்சம் மாற்றம், ஃபாஸ்ட் டெசிஷன் உண்மை, ஆனால் நான் விற்பதில்லை. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, மக்களுக்கு அவங்களுக்கே தெரியாத ஒன்று தேவைப்படும் பொழுது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வேன். என் பொருட்கள் எல்லாம் விற்பவைகள் அல்ல, வாங்குபவைகள். நான் இப்போது ஃபாஸ்ட் பார் பண்றேன், அதை மக்கள் வாங்குவார்கள். They buy my product, I don't sell my product. So அவங்களுடைய தேவைகளை நம்ம அதை புரிஞ்சு அதை மார்க்கெட் மார்க்கெட் இல்லை இருக்கிறது என்று சொல்வேன். நான் இதுவரையில் எனக்கு 67 வயசாகுது, நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எங்கிட்ட இதை வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்ட ஒன்னாலும் வாங்கிக்கங்கன்னு, நம்ம விற்கவே வேண்டியது இல்லை. உங்கள் பொருள் தரம் உயர்ந்ததாக இருந்தால் நீங்கள் விற்பதில்லை. ஈலான் மஸ்க் அந்த டெஸ்லா கார் பண்ண போது போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிலாம் விற்கல. ப்ராடக்ட் நல்லா ப்ராடக்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஈ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராடக்ட், சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமாம், ஓகே. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை, மக்களுக்கு முதல்ல கோபம் வரும், ஆனால் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே அவங்களே எல்லாக்கிட்டையும் சொல்லி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய கெரியரில் நீங்கள் சொல்கிறது மாதிரி மக்களுடைய தேவைகளை முன்பே தெரிந்து கொண்டு அதில் ஃபர்ஸ்ட் உள்ளே வர்றது ஆட்டோமேட்டிக்காக அது சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னே விட மார்க்கெட் விரிவடைஞ்சிருக்கு, பர்ச்சேஸ் கெப்பாசிட்டியும் கூடியிருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் அதிகரிச்சிருக்கு, எல்லாம் இருக்குது. இது எப்படி டேப் பண்ணுறது, அதாவது இதுதான் இப்பொழுது மக்களுக்கு தேவை அப்படி? இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டைம்லைன் எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் பிசி கொண்டு வர்றப்ப முன்னாலே உள்ள வரீங்க, டெலிகம்யூனிகேஷனுக்கு முன்னாலே உள்ள வரீங்க, சப்மரீன் கேபிள் 8000 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கேபிள் போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் உள்ளே வரீங்க. அது எப்படி டேப் பண்ணுறீங்க? இன்னைக்கு திஸ் இஸ் த நீட் ஆஃப் அன் ஆர் அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி டேப் பண்ணுறது? அது ஈஸி. அடுத்த 10 வருடங்களில், 30 வருடங்களில், 40 வருடங்களில் என்ன வேண்டும், என்ன தேவைகள் மக்களுக்கு தேவைப்படும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நினைத்து அதுக்கு பிளான் பண்ணுறீங்க. உங்கள் ஒய்ஃபை இன்றைக்கி கேளுங்க, அந்த குழந்தை பிறந்த உன்னையே ஒரு வயசுலேயே உங்கள் ஒய்ஃப் டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணத்துக்கு நகை சேர்க்கறது எப்படி. உங்கள் ஒய்ஃப் வுட் ஹவ் பிளான்ட் ஏ 25-year ப்ராஜெக்ட் ஃபார் யுவர் டாட்டர். நாங்கள் பிஸ்னஸ்மேன், வி பிளான் ஃபார் 50 இயர்ஸ். ஸோ அடுத்து என்ன நடக்குங்கிறத இப்போ கண்டுபிடிக்க தெரியும். ஆமாம், அந்த ஸ்கில் எப்படி பில்ட் பண்ணிக்கிறது? 10 days டு ஃபைன் MBA-னு ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து படிக்கிட்டோம். இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு எபிசோட் பண்ணுவோம், அந்த ஸ்கில்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த ஸ்கில்லுக்கு பேர் லேட்ரல் திங்கிங். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அந்த காலத்தில் ஒரு அரசாங்கம் தான், ஒரு அழகான பொண்ணுக்கு அப்பனுக்கு பணம் கொடுத்துட்டான். அந்த பணத்தை அவங்க அப்பாவால் கொடுக்க முடியல. அரசன் கலெக்ட் பண்ண போயிருந்தான். அரசன் சொன்னான், உன்னால் பணம் கொடுக்க முடியலப்பா, உன் கடன் நான் வேவ் பண்ணிடுறேன், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. அப்போ தான் பொண்ணுக்கு புரிஞ்சுது இந்த கிழவனோட எப்படி வாழ்க்கை நிறுத்துதுன்னு. அரசே, ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதா? ஒரு பேப்பரை எடுத்து சுற்றி போடுங்க, நான் திருமணம் செய்வேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு. ஒன்று எடுப்போம், அதில் திருமணம் செய்யன்னு வந்துடுச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா விட்டுறதுன்னு. உடனே அரசன் என்ன பண்ணால், அவனுக்கு தான் ஒரு சூப்பர் மூளையாச்சு, ரெண்டு இதுலேயுமே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எழுதிட்டான். நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு போட்டு குலுக்கினான். அந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக என்ன சொன்னால், அதை என் தலையெழுத்தை என் கையால் எடுக்க என் மனம் மறுக்கிறது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டை நான் செஞ்சிடுறேன்ட்டான். இதுதான் லேட்டரல் திங்கிங். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அடுத்த காப்பாற்றிட்டார் கடவுள்னு சொல்லி அவர் திருமணம் பண்ண. ஸோ யூ நீட் எ லேட்டரல் திங்கிங். Okay, so when you think laterally, you consider all options and then decide.